ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்த ஒரு ரெசிபி தான் காணிக்க போகிறேன். கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அவள் எடுத்தாச்சு, அவள் பவுல் எடுத்தாச்சு. இனி அவளுக்கு அதில் ஏதாவது வச்சு கொடுக்கணும். நம்ம என்னது இங்கே வந்து சொல்லு மஹி. அவள் மகா, அவள் அக்காவோட ட்ரெஸ்ஸு, சின்ன கொஞ்சம் சின்ன வயசு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரிஞ்சிட்ருக்கா. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து நாங்கள் ரெண்டு சிக்கன் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு சிக்கனை நீங்கள் வந்து 10 பீஸாக கட் பண்ணி வாங்கணும். ஸோ நாங்கள் இங்கே ரெண்டு சிக்கனை 10 பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த பவுலில் வச்சுருக்கேன். அந்த இது லிவரு எல்லாமே போட்டுட்டேன். ஸோ சதீஷ் வந்து பார்பிக்யூவில் சுட போகிறாங்க. ஸோ லிவர் எல்லாமே போட்டு அதை நம்ம கிரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ ஆனியன் தேவை, கார்லிக்கு நிறைய கார்லிக் போடுங்க, பீல் பண்ண தேவையில்லை, அப்படி தொலியோடி போடுங்க. சில்லி பவுடர், சால்ட்டு, ஆரிகானோ, பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் வினிகர், அதுக்கப்புறம் எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. ஸோ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுடலாம். என்ன நடக்குது அங்க, என்ன நடக்குது அனுஷா? அப்படி என்னமோ வெளியே போறது மாதிரி டர்ன் பண்ணி வெளியே போயிட்டான். ஆனா அவளுக்கு வெளியே ஒரு வேலை கிடையாது, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வெளியவே போயிட்டான். சரி ஓகே, இப்ப நாங்க வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு பிளெண்டர்ல ஒரு ஜார்ல வந்து ஆனியன் போடுங்க, அதுக்கப்புறம் கார்லிக்கு. கார்லிக் வந்து தொலி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே போட்டுற வேண்டியதான். சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஃப்ளேவரில் ஸ்பைசினஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். ஸோ நான் நிறைய சிக்கன் இருக்கிறதுனால நிறைய பெப்பர் பவுடர் போடுறேன். ஸோ நீங்கள் இதெல்லாமே உங்கள் குவான்டிட்டி தக்கனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜீரகப்பொடி. மஹி, பார்பி பொம்மை எடுத்துட்டு போ, அப்படி பண்ணாத. சரி, இது வந்து வறுத்து பொடிச்ச ஜீரகப்பொடி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம், இல்லைன்னா வினிகர். ஸோ ஒரு 1/4 கப் போல் வினிகர், ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் விடணும். ஸோ அதே மாதிரி ஒரு 1/4 கப் போல் ஆயில். ஸோ இது வந்து ஆரிகானோ, ஆரிகானோவும் நான் கொஞ்சம் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ வந்து சிக்கன் இல்லை, அந்த மசாலா வந்து அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சிக்கனில் வந்து மேலே போட்டுடலாம், மேலே போட்டு நல்லா மசாஜ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து ஒரு 3 hours மினிமம், 3 to 4 hours மேக்ஸிமம், ஓவர் நைட் 2 days வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ஸோ வந்து நான் வந்து சிக்கன் மேலே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். கலர் வந்து இன்னும் எனக்கு டார்க்காக வரணும்னு தோணுச்சு, அதனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் போட போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ வந்து ஆக்சுவலாக இதில் அரைக்கும் போதே நீங்கள் வந்து ஒன்று சுகர் போடணும், இல்லைன்னா ஹனி ஊற்றிக்கணும். நான் அரைக்கும் போது சுகர் போட மறந்துட்டேன், இப்போ சுகர் போட்டேன்னா அது கரையாது, அதனால் நான் வந்து கொஞ்சம் ஹனி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஹனி வந்து நீங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க, பிறகு அது வந்து உங்களுக்கு ஹனி சிக்கன் மாதிரி ஆயிரும். ஹனி வந்து ஒரு 2 இல்லைன்னா 2 tablespoons எதுக்குன்னா, நம்ம கிரில்ல குக் சார்கோல்ல குக் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் தரும், அதாவது கேரமலைஸ் ஆகி நல்ல பிளாக் ஆகி அப்படி சூப்பர் டேஸ்ட் தரும். அதனால இப்போ உங்களுக்கு வந்து அந்த பார்பிக்யூ நம்ம சார்கோல் இருக்குல்ல, அதை எப்படி வந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். தெரியல, சொல்லு எப்படி பா, என்ன பண்ணிருக்க சொல்லு, நீ சொல்லு எப்படி எப்படின்னா.
கவலை போட்டுருக்கேன். பேப்பர்ல இவ்ளோ இவ்ளோ வெக்கப்படக்கூடாது சதீஷ். சரி ஓகே, அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க அதனால நானே சொல்லிடுறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓலை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அப்புறம் என்னது பேப்பர் பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஸோ இது வந்து சார்கோல். இது நீங்கள் வந்து பார்பிக்யூ இது பண்ணுற கொஞ்சம் நிறைய சார்கோல் வேணும். ஸோ பார்பிக்யூ நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா 1 hour முன்னாடியே ஆரம்பிச்சுருங்க. அப்போ தான் அந்த கோல் வந்து நல்ல ஹாட் ஆகி உங்களுக்கு நல்ல கங்கு மாதிரி வரும். ஸோ இந்த கோல் வந்து இங்கே நீங்கள் உங்கள் ஊரில் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இல்லைன்னா அமேசானில் கிடைக்கும். நாங்கள் இது லோக்கலில் தான் வாங்கினோம். என்ன ரேட்டுன்னு வாங்கினேன், கிலோ 40 ரூபா அப்படின்னு வாங்கியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் சூடம் போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இந்த கங்கு வர வைக்கிறதுக்கு, கோல் இது பண்ண. அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லேருந்து இவங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தீப்பெட்டியை வச்சு ஓகே, 4 சைடும் சூப்பராக பத்த வச்சாச்சு. அந்த சூடத்தையும் அப்படி கொளுத்தி போட்டோன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுனது எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் நின்று எரியும். ஸோ இது எரியட்டும். நிறைய வைக்கணுமா? ஓகே, கொஞ்சம் 2-3 ஷீட் பேப்பர் வச்சுருங்க. இது ஒரு கோல் லைட்டாக பத்திட்டாலே போதும், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பத்த ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் இந்த ப்ரெஸ்டீஜ் பார்பிக்யூ இருக்குல்ல, இதை வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன். இது நாங்கள் 3 to 4 times யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரே வரும், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த லெக்கு வரும், அதுக்கப்புறம் அந்த கிரில் இது இருக்குல்ல ஸ்டாண்டு அது வரும், அந்த லாஸ்ட் ட்ராயரில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்ல, இந்த நம்பர் வந்து 4 ஆகும். இது 4, இது நாங்கள் வாங்கும்போது 1000 something சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ரேட்டுக்கு வாங்கினோம். இது வந்து ஒரு இன்ன பாருங்க மஹி, அது என்னம்மா? ஆ, உன் பாப்பாக்கு என்னது அது? பெட்டா? இந்த கையில் எடுத்து வச்சிரு. சரி ஓகே. ஸோ இது வந்து நம்பர் 4. இது போர்ச்சபிள் பார்பிக்யூ மாதிரி. ஒரு நிமிஷம் பாயிரு, வீடியோ எடுக்கட்டும், அதுக்கடையில் என்ன அவசரம்? சரி பை, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஆ, செட் பண்ணு, பாப்பா ஓடி வை. உன் பாப்பாவோட பெட் அம்மா அது. சரி, அது ஜஸ்ட் அந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் தள்ளிக்கோமா. சரி, இப்படி வச்சா போதுமா? அவ்வளோதான், சும்மா அப்படி ஒரு அதில் ஒரு இது இருக்கும், அதில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மஹி மாதிரி ஒரு டீ இருந்தான்னா அவள்கிட்ட ஒரு பொம்மையை கொண்டு வர சொல்லி அதில் படுக்க வச்சுக்கோங்க. அதுல இருக்குல்ல ரோல்ல இருக்கும் பார், லாஸ்ட் ட்ராயர்ல. ஆமா ஆமா, பெரிய பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து கீழே வந்து இது கீழே வந்து எப்பவுமே ஒரு ஃபாயில் வந்து விரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு கிளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கெஸ்ட்டு யாராவது வராங்க இல்லைன்னா உங்களுக்கு வீட்டுலேயே நீங்கள் கிரில் பண்ணணுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால்கனி மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ரொம்ப என்ன சொல்ல காம்பேக்டு. மகேடு பாப்பாவுக்கு பெட்ஷீட் விரிச்சிடும். ஸோ அது ரொம்ப காம்பேக்டு உங்களுக்கு. நீங்கள் எந்த பார்பிக்யூ வந்து இதில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஐயோ பாப்பா எடுத்துரு, பாப்பா எடுத்துரு, பாப்பா எடுத்துருமா? மஹி அம்மா பார், மஹி சரி உன் பாப்பா எடுத்துரு. சரி ஓகே, நீங்கள் இது இப்படி செட் பண்ணால் போதும். நீங்கள் பால்கனி எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸும் ரொம்ப சீப்பு தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து மூணு ஸ்கியூவர் தந்திருக்காங்க. ஸோ நம்ம கபாப் ஏதாவது பண்ணும்போது இந்த ட்ரே இந்த ட்ரேயை நம்ம எடுத்துட்டு இப்படி நீங்கள் வச்சு கிரில் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அது பொம்மையை எடுத்துடுறேன். இந்த பாப்பா வச்சுக்கோ வச்சுக்கோ. சரி, அவ அதை எடுக்கிறது அப்படி இல்லை. சரி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்கியூவரை வச்சுட்டு நம்ம அதை கிரில் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன சிக்கன் பீஸ் எல்லாம் இதில் ஸ்கியூவர் பண்ணி கிரில் பண்ணிக்கலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் நடுஸில் இங்கே பாட்டமில் விரிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு அடியும் பிடிக்க அடியில் வந்து இதாகாது, ரொம்ப டேமேஜ் ஆகாது. க்ளீன் பண்ணும்போதும் டக்குன்னு இதை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட பார்பிக்யூ. ஸோ நாங்கள் ஒரு 4 times யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது. நம்ம வீடு யூஸுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் தான் இன்றைக்கி நாங்கள் குக் பண்ண போகிறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கு வந்தாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு, வந்துருச்சா எல்லாம்? சரி, அதில் வச்சிட வேண்டியதானே. ஓகே, இப்போ அந்த பார்பிக்யூவை எடுத்துகிட்டு வந்து அதோட பேஸில் வந்து இந்த கங்கை போட்டுற வேண்டிதான். ஸோ நாங்கள் எங்களோட அந்த இந்த ஏரியாவிலேருந்து தான் பார்பிக்யூ பண்ண போகிறோம். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் நைட் வியூ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நைட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அதில் போட்டுட்டு நம்ம அப்படியே உட்காந்து ஜாலியாக பார்பிக்யூ பண்ணிவிட்டு சுட சுட சிக்கன் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ அது பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கங்கை வந்து அந்த கோலை எடுத்து நம்ம அந்த ட்ரேயில் வச்சிட்ருக்காங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இடுக்கி மாதிரி ஒன்று வச்சுருக்கோங்க. ஸோ சிக்கனை வந்து உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே கொண்டு வச்சிருமா, கிட்ட வராத சுற்றும். ஸோ இப்போ வந்து கார்லிக் சாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. என்னோடய பிளாகில் நான் வந்து பிளெண்டர் வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸரில் இந்த இதையும் வச்சுட்டு நம்ம இந்த பிளேடையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய ஃபுட் ப்ராசஸர் வந்து ப்ரீத்தி ஜோடியாக், சூப்பராக இருக்குது. ஸோ அது கீழே உள்ளதையும் வச்சாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிட போகிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இது வந்து கார்லிக் சாஸில், அதனால நம்ம வந்து ஒரு 6 இல்லைன்னா 7 கார்லிக் க்ளோவ்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை மூடி போட்டுட்டு இதை நல்லா சாப் பண்ணிடணும். ஸோ இந்த மூடி இருக்குது, இந்த மூடியை வச்சு இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து நான் சாப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ வந்து கார்லிக்கை பார்த்தீங்கன்னா ஃபைனாக சாப் ஆகிடுச்சு, செம்ம ஸ்மெல்லு. ஸோ இந்த சாப் பண்ண கார்லிக்கில் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் வந்து வினிகர், அவ்வளோதான். நிறைய ஊற்றிடாதீங்க, பிறகு புளிச்சிரும். இவ்வளோ ஊற்றிட்டு ஸோ 3 எக் எடுத்துக்கோங்க. இதை வந்து எல்லோ தனியாக ஒயிட் தனியாக பிரிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ பிரிச்சுக்கோங்க. கையில் ஒரு கேமரா வச்சுட்டு பிரிக்கிறது கஷ்டம். நான் இந்த இதை வந்து அப்படி இந்த சைடு கையில் பாமில் அப்படி ஊற்றிடுவேன். ஸோ அந்த ஒயிட் எல்லாமே ட்ரிப் ஆயிரும், யோக் மட்டும் கையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யோக் மட்டும் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை இந்த பவுலில் போட்டுருவேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் எக் யோக்கையும் எக் ஒயிட்டையும் பிரித்தாச்சு. ஸோ இந்த எக் ஒயிட்டை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை வந்து அங்கே மேலே இருக்க இடம் ஆட் பண்ணி லிட்டை மூடிட்டு ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஓரளவுக்கு இது மிக்ஸ் ஆன உடனே இந்த ஆயில் கேனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் கிட்ட ஆயில் இருக்கும். ஸோ இந்த இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கப் ஆயில் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பவுட் இருந்துச்சுன்னா ஈஸி, ஏன்னா வந்து இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது வழியாக ஆன் பண்ணிவிட்டு
அந்த ஆயில் அப்படி ஸ்லோவாக அதில் ஊற்றிட்டே இருக்கணும். அதனால் என்னால் பேச முடியாது, நான் உங்களுக்கு எப்படின்னு காணிக்கிறேன். ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில் அப்படியே ஊற்றிட்டே இது பிளெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் இது வந்து எமல்சிஃபை ஆகும், அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அது அப்படியே உங்களுக்கு ஃப்ளஃபியாகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அனுஷா அங்கே விடுறா, விடு விடு விடு, ஸ்லோவாக விடு. ஸோ பாருங்கள், இந்த ஹாஃப் லிட்டரை விட கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அவ்வளோ எண்ணெயை நான் ஊற்றிட்டேன். இப்போ இந்த இதை பாருங்கள், இது இன்னும் ஃப்ளஃபியாக வேணும்னா நீங்கள் இன்னும் எண்ணெய் விடலாம், ஆனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஸோ இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் எடுத்து கீழே வச்சு காணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கடையிலெல்லாம் தருவாங்க தெரியுமா, இந்த ஷவர்மா அதுக்கெல்லாம் இந்த சாஸ் தான். இதுக்கு பேர் வந்து கார்லிக் சாஸ், இன்னொன்று வந்து டொம் நினைக்கிறேன், TOUM. ஸோ அது இந்த ரெசிபி தான், எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஸோ இதில் இன்னும் நீங்கள் ஆயில் விட்டீங்கன்னா இன்னும் ஃப்ளஃபி ஆகும். ஆனால் யூஸ்வலாக நான் 3 எக் ஒயிட்டுக்கு வந்து 1/2 லிட்டர் ஆயில். ஸோ இதை நீங்கள் வந்து பல்காக பண்ணிவிட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பல்காக பண்ணி ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், 1 வீக்குக்கு மேலே கெடாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த பவுலில் மாற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், அப்பா ஆரம்பிச்சிட்டாம்மா, பண்ணாதடா ப்ளீஸ் மஹி. ஸோ இதை நான் பவுலில் மாற்றிட்டேன், இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். சர்வ் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ வந்து அது வந்து நல்ல ஃப்ளேவர்லாம் நல்ல செமையாக பிடிச்சி, ஃப்ளேவர்லாம் நம்மள செமையாக பிடிச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பவுலை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட போகிறேன். இது நம்ம சர்வ் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து இதாகட்டும். இப்போ வந்து நம்ம பார்பிக்யூ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு இங்கே பாருங்க, செம்மையாக கங்கு வந்திருக்கு, அப்படியே சூப்பராக வந்துருக்குடா, டக்குன்னு குக் ஆயிரும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த இது மாதிரி, அது என்னது, ஏதோ ஒன்று சொல்ல வந்தே மறந்துட்டேன். அது என்னது, பார்பிக்யூ இல்லடி, அது பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, என்னடா சொல்லுடா, எது பூ மிதிக்கிறதும் கங்கு தானே, இந்த ஸ்டோன் மாதிரி ரொம்ப. போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், போன் எடுத்துட்டு வா, தெரிச்சு ஓடுறா. சரி ஓகே, ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஏதோ ஸ்டோன் நினைக்கிறேன், ஏதோ இந்த ரூபி, ஆ ரூபி ரூபி ரூபி, இந்த பெரிய பெரிய ரூபி மாதிரி சூப்பராக இருக்குது, ஆனால் நல்ல சூடாக இருக்குது. ஏ தள்ளிக்கோ மகா, தள்ளி இருந்துக்கோ. ஸோ மேலே அந்த ட்ரே வச்சு வச்சு இதை லைட்டாக ஓரத்தில் வச்சிரு, இந்த குட்டீஸ் அப்போ தட்டி விடாமல். ஸோ இப்போ வந்து பாத்துப்போம், சோ அது நம்ம சும்மா தான ஸ்டாண்ட் வச்சிருக்கோம், அந்த இத எடுத்து மாட்டே, ஏய் கை சுடுறோம் பாத்து. சோ இங்க ஓரத்துல செட் பண்ணிட்டோம், அப்ப இந்த குட்டீஸ் ஏதாவது போனா கூட தட்டி எதுவும் விழுந்திர கூடாது. சோ இங்க பார்பிக்யூ மாஸ்டர் வந்து, சோ சிக்கன வந்து பார்பிக்யூ மேல வைக்கறாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்கின்னோடி உள்ள சிக்கன் கிடச்சிச்சின்னு வைங்களேன், அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போனால் தான் அந்த ஸ்கின்னோடி சிக்கன் கிடைக்கும், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். கூட 2 வை கை சுட்டுறோம்ல. விசிறி ஏதாவது வேணுமா, வேண்டாம்ண்ணா.
ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு 1, 2, 3, 6, 8 கூட ஒரு சிக்கனுமே வைக்கலாம். 8-10 பீஸ் வரைக்கும் சிக்கன் ஃபிட் ஆகும். அவ்வளோ பெருசு தான். கேப் போட்டிருக்கேன். ஓகே சரி, இது இப்போ வந்து அப்படி ஒன்றுமே பண்ணாண்டா, அது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அடியில் க்ரில் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த மேரினேட் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி சுட்டு எடுக்க வேண்டியதா. நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எல்லாத்தையும். மஹி மஹி அனுஷாவை எடுக்கல, எடுத்தா வந்து அந்த மூஞ்சியை மூடிடுவா. சரி ஓகே, இது கிரில் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து அந்த இதை ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடையாதுடா. யான்னா சரி ஓகே, அது குக் ஆகட்டும். நாங்கள் வந்து மெயினுக்கு வந்து பரோட்டாவும் பட்டர் சிக்கனும் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஹோட்டலில். ஸோ செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் அது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம். யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் வச்சு எடுக்கிறேன், அப்படி கிரில் ஆகிட்டே இருக்கு. ஸோ பாருங்க, சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. கொஞ்சம் டார்க்காகவே ஆகிடுச்சு, ஏன்னா தீ வந்து அவ்வளோ கங்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு அதனால். இப்போ இது என்னென்னா, ஒரு ஒரு பவுலில் கொஞ்சம் பட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் 2-3 கார்லிக்கை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸையும் ஊற்றிருக்கேன். இதை வந்து அந்த சிக்கனுக்கு மேலே உப்ஸ் இதை இப்படி பேஸ் பண்ணி விடணும். சரி அதை வச்சு பேஸ் பண்ணி விடுந்தா விடு மேலே அப்படி அப்ளை பண்ணி. ஸோ என்னடா பாட்டுன்னு கேட்காதீங்க, இங்கே பாட்டு மியூசிக்கெலாம் செட் பண்ணிட்டு. சரி ஓகே, நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வந்து இந்த இதை வச்சு அந்த பட்டர் இது சொன்னல, அதை வச்சு நல்லா பேஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பட்டர் பட்டு எல்லாம் புகை வருது பற்றியா. ஸோ செம்மையாக குக் ஆகிட்ருக்கு. ஸோ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதனால நான் அதை எடுத்துட போறேன். இங்க பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க செம்மையா வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு, பாருங்க செம்மையா வந்திருக்கு. இன்னும் கூட இதுக்கு மேல அப்படி லைட்டா பட்டர் அந்த இதை அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸோ கிரில்டு சிக்கன் சூப்பர் ஹிட், இது கூட கார்லிக் சாஸ். ஸோ இப்படிதான் கிரில்டு சிக்கன் பரோட்டா பட்டர் சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் எங்க அத்தையை வந்து காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, இதுதான் எங்களோட என்னோட அத்தை. அத்தை ஒரு ஹாய் சொல்லுங்க. சரி, இது என்னோட மைனி சதீஷோட அக்கா. மைனி ஹாய் சொல்லுங்க. ஓகே, இதுதான் அனுஷா. ஸோ அடுத்த பேட்ச் வந்து கிரில் சிக்கன் வச்சாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பார்பிக்யூவோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். அப்புறம் இது செஞ்சு என்னைக்காவது இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். பாய், குட் நைட். பாருங்க எப்படி டேமேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். தயவு செஞ்சு நான் முடிக்கணுமா விலாகை, சி விலாகை அப்படியா, தயவு செஞ்சா. அது ஏன்னா அவங்களோட ஃபோன் என்கிட்ட இருக்கு, கையிலேயே கொடுக்க மாட்டேங்கிறேன் ஃபோனை, அதனால கடுப்பு. சரி ஓகே, சரி ஓகே, நான் முடிச்சிடுறேன். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லுங்க எல்லாரும். ஒழுங்க சொல்லு மகா, பாய் சொல்லு ஒழுங்க. ஓகே மஹி, பாய் சொல்லு, பாய் சொல்லு.
சிரிச்சிட்டாவா? ஓகே. பாரு என்ன சோகண்டா உனக்கு. Yeah, it's in there.